திருச்சிற்றம்பலம் திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்னற் சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடுவாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடுதல் துறையுறையும் அமரர் ஏரே ஹே அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் பேராம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து ஆங்கே அறிவினில் அருளாய் மன்னி அம்மையோடு அப்பனாகி சிரிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பா. ஆன்மனைய செல்வர்களே, வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் பிறவுகோ என்று அருளி செய்தார். அதிலும் பசித விருத்தலாகிய ஜீவகாருண்யம் என்ற ஒரு வார்த்தை அழகாக சேர்த்திருக்கிறார். ஏன் பசித விருத்தலாகிய ஜீவகாருண்யம்? இந்த உடம்பானது ஐந்து கோஷங்களால் ஆனது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஞானமய கோஷம். இந்த ஐந்து கோஷங்களால் இந்த சரீரம் இயல்பாக செயல்பட வேண்டும் என்றால் இதற்கு அன்னமே பிரதானமாக இருக்கிறது. அன்னம் என்றால் சாப்பாடு, உணவு. ஏன்னா ஒரு சாப்பாடு இல்லாத பட்சத்தில் ஒரு ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவதற்கு கூட அந்த மனிதனால் இயலாது. அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இன்னைக்கு பிராணன் எந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது? எல்லா இடத்திலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் இல்லாமல் உயிர்கள் தடுமாடி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆக்சிஜனை உள்வாங்கி வெளியே இடுவதற்கு கூட நாம் ஆகாரம் தேவையா இருக்கிறது. ஆகாரம் எப்பேற்பட்ட ஆகாரம் வேண்டும்? அதுவும் இந்த காலத்தில் கண்டிப்பாக மருத்துவர்கள் எல்லாம் அறிவுறுத்துகிறார்கள், இந்த வைரஸ் ஆனது, கொரோனா என்ற வைரஸ் ஆனது விலங்குகளிடம் இருந்துதான் மனிதனுக்கு வந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய ஜீவகாரண்யம் உயிர்கொலை செய்யாமை என்கிற கருத்து இன்று உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த மாமிசத்தை சாப்பிடுவதால் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், யாருக்கு அத்தகைய வியாதி வருகிறது? சரியான ஜீரணம் இல்லாமல். நம்ம அறிவியல் பூர்வமாகவே நம்ம உடம்புல பார்த்தோம்னா, ஒரு கோதுமை சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு 8 மணி நேரத்தில் அது நம்மளோட கழிவா டிஸ்பாச் ஆயிடும் வெளியில வந்துடும். அரிசி சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் அது வெளியில வந்துடும். ஆனா இந்த மாமிசம் சாப்பிட்டோம்னா ஒரு 24 மணி நேரம் ஆனா கூட பியூரா வெளியே ஆகாது அப்படிங்கறது மருத்துவர்கள் சொல்கிற அறிவுரை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மாமிசத்தை தவிருங்கள், புலாலை மருங்கள், புலாலை தவிருங்கள், புலாலை தவிர்க்காதவனுக்கு அருள் வரவே வராது. வள்ளல் பெருமான் தான் முதலில் சொன்னாரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் புலால் மறுத்தலை வள்ளுவப் பெருந்தகை தெளிவாக சொன்னார். தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிதொன்றின் ஊன் உண்பானை எங்கனையாளும் அருள். அப்போ மனித பிறவி என்பது கிடைத்தற்கரிய பிறவி. இந்த பிறவியில் நாம் அருளை சேமித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அருளை சேமித்துக் கொள்வதற்கு புலால் மறுத்தல் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. அவிசொறிந்து 1000 வேற்றலின் ஒன்றன் உயிர் சொறிந்து உண்ணாமை நன்றினார் வள்ளுவப் பெருந்தகை. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் இந்த ஆன்மனைய செல்வர்களுக்கு, இந்த மனிதர்களிடம் ஒரு கோரிக்கையாக, ஒரு விண்ணப்பமாக, ஒரு மருத்துவம் என்ற முறையிலாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் புலாலை தவிருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து புலாலில் இருந்து வெளிவருங்கள். அந்த புலால் என்பது இன்னொரு உடம்புடைய புண் என்று வள்ளுவப் பெருந்தகை ஒரு இடத்திலே சொல்லுவார். அந்த புண்ணை இனி உண்ணுவது எந்த அளவில் சரியாக இருக்கும், அதை தவிருங்கள். நீங்க நோயற்ற வாழ்வு வாழலாம். எளிமையான உணவு, காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், பழங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அறியாமையில் தான் நம் புலாலில் அதிகமான ஆற்றல் இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழைய எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள், யானை எந்த புலாலை சாப்பிடுகிறது, அதற்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிறதா? 2 எருதுகள் காளை மாடுகள் சேர்ந்து எவ்வளவு பெரிய பாரத்தை இழுக்கிறது, அவைகள் எந்த மாமிசத்தை சாப்பிடுகிறது, அவைகளுக்கெல்லாம் ஆற்றல் இல்லையா? ஆகவே இந்த கொரோனா காலத்தில் இந்த மக்களிடம் இந்த வள்ளல் பெருமானுடைய செய்தியாக, புலாலை கண்டிப்பாக தவிருங்கள்,
கொரோனாவிலிருந்து வெளி பாருங்கள். அந்த புலால் ஜீரணமாகாமல் நமக்கு சுவாசி சுவாச மண்டலத்திலே ஒரு கோளாறை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இந்த புலால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய உடம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, புலால் யார் சாப்பிடலாம் என்ற ஒரு கேள்வி வைத்துக் கொண்டால், எந்த உயிரினங்களுக்கெல்லாம் கோரைப்பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உயிரினங்கள் எல்லாம் புலால் சாப்பிடலாம். ஆனா கோரைப்பற்கள் இல்லாத மாடு, கழுதை, குதிரை, மான், யானை, இந்த மிருகங்கள், ஆடு கூட புலால் சாப்பிடுவதில்லை. அப்போ அவைகளெல்லாம் தன்னுடைய உடம்பு அமைப்பை மீறி ஒரு உணவை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் தான் நம்முடைய உடம்பு அமைப்பை மீறி அந்த புலால் என்ற உணவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்கு ஆறறிவு இருக்கிறது என்று வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமானுடைய செய்தியாக புலால் மறுத்தலை, இந்த கொரோனா நிமித்தமாவது அதை குறைத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்ற செய்தியாக இந்த வள்ளல் பெருமானுடைய வழிபாட்டு தலத்தில் இருந்து எல்லோருக்கும் தாழ்மையான செய்தியாக, வேண்டிய செய்தியாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி திருச்சி.